யோபு சொல்கிறான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. யோபு சுற்றி கத்தர் வேலி அடைச்சி பாதுகாத்தார். யோபுவும் யோபுடைய பிள்ளைகளையும் சிறு வயதிலே கொல்ல நினைச்சிருப்பாவே, ஏன் அவ்வளோ நாள் கழித்து கொள்றான்? எல்லாம் பெரிய பிள்ளைங்க. ஒவ்வொருத்தனும் தனியாக விருந்து பண்ணி தன் தங்கச்சிக்கு சோறு போடுற அளவுக்கு வளர்ந்தவங்க, ஏன் அவ்வளோ நாள் கழிச்சு கொல்லணுன்றால், பிசாசு ஆவி மன்றத்தில் இருக்கிறான். நம்ம தான் வருஷங்களுக்குள்ளே இருக்கிறோம், ஒரு கால அளவுக்குள்ளே இருக்கிறோம். ஆவி மண்டலங்கள் கால அளவுக்கு வெளியே இருக்கிறது. நமக்கு 10 வருஷங்கிறது நமக்கு பெரிய வருஷம். பிசாசுக்கோ தேவனுக்கோ 10 வருஷம் ஒன்றும் கிடையாது, ஏன்னா அவங்க காலத்துக்கு வெளியே இருக்காங்க. யோபு பார்த்து பிசாசு தேவன்கிட்ட முறையிடுகிறான், அவனை சுற்றி வேலி அடைத்து பாதுகாத்திருக்கிறான். பிசாசு சொல்கிறான், அது யோபுக்கு தான் தெரியல, அவனை சுற்றி ஒரு பாதுகாப்பு வேலி இருக்குண்டு. பிசாசுக்கு நல்லா தெரியுது, அந்த பாதுகாப்பு வேலி உடைகிற வரை அவன் காத்துக்கிட்டு இருந்தான். அவன் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவாங்க, எப்போ உடைப்பீங்க, எப்போ அந்த பாதுகாப்பு வேலியை விட்டு நீ வெளியே வருவீர்கள் என்று எவ்வளோ நாள் காத்திருப்பான். சொல்கிறான், நான் அஞ்சினது நேற்று நான் மிகவும் பயந்த காரியம் நேற்று. சும்மா பயப்படலை, ஏனோதானமா பயப்படலை, ரொம்ப தீவிரமாக பயந்தான். அவன் பயந்த காரியம் அவன் வாழ்க்கையில் வந்தது. பயங்கிறது ஒரு அடிமைத்தனம். பிசாசு உங்கள் வாழ்க்கையில் செயல்படுவதற்கு நீங்கள் திறந்து கொடுக்குற ஒரு வாசல். இப்படி ரெண்டு சொல்கிறது இல்லையா, ஜீவகாலமெல்லாம் அந்த வாசிங்கிறேன், 2:15, ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானார். அந்த ஒரு காரியத்தை நடுவில் பாருங்க, மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள். பயம் என்பது உங்களை அடிமைத்தனத்துக்குள்ளாக கொண்டு போயிடும். விசுவாசம் உங்களை எஜமானாக வைக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை மேலே நடக்க வைக்கும். காற்றும் கடலும் கொந்தளித்தால் கூட அந்த கொந்தளிக்கிறதுக்கு மேலே உங்களை நடக்க வைக்கிறது விசுவாசம். எல்லாவற்றையும் உங்களுக்கு சாதகமாக வைக்கும். பயம் என்பது எல்லாவற்றையும் உங்களுக்கு பாதகமாக மாற்றிடும். பயப்படாத வரை, பிசாசுக்கு வாசலில் திறந்து கொடுக்காத வரை அடிமைத்தனத்துக்குள்ளாக வாழ மாட்டோம். திருப்பி சொல்கிறேங்க, பிசாசு நினைக்கிற போதெல்லாம் கொல்ல முடியாது. நினைக்கிற போதெல்லாம் கொல்ல முடியும்னா சர்ச்சுக்கு வரும்போதே உங்களை கொண்டிருப்பான். கொல்ல முடியாதா? கொண்டிருக்கலாம். இவ்வளோ தூரம் அவங்க வந்து செய்தி கேட்க வர்றான்னா அவனால் முடியலைன்னு அர்த்தம். உனக்கு கொல்ல முடியாதுங்க, அவன் நினைக்கிற போதெல்லாம் உங்களை கொல்ல முடியாது. இன்னைக்கு போய் கேட்டுருவானே, ஆக்சிடென்ட் வராதபடிக்கு விசுவாசிக்க ஆரம்பிச்சிருவானே, இன்னைக்கு போகிற வழியில் போட்டு தள்ளியெல்லாம் நினச்சிருந்தானா, முதல்ல என்ன காலி பண்ணியிருக்கணும், என்ன காலி பண்ணிட்டானா முடிஞ்சிருச்சு, என்னை காலி பண்ண முடியல அப்படின்றால் அவன் என்னைக்குமே என்னை காலி பண்ண முடியாது. எப்போ முடியும் என்றால், அவனுக்கு நான் லீகலாக ரைட்ஸ் கொடுக்கணும். என்னை அழிக்கும்படி, என் வாழ்க்கையில் நாசத்தை அவன் கொண்டு வரும்படி சட்டப்படி நான் அவனுக்கு உரிமை கொடுக்கணும். அந்த உரிமை கொடுக்காத வரை அவன் சுற்றி தெரிவான். எப்போ சட்டப்படி ரைட்ஸ் கொடுக்குறான் என்றால், எப்போ நான் பயப்படுகிறனோ, எப்போ அவனுடைய வல்லமையின் மேலே எனக்கு விசுவாசம் வைக்கிறனோ, அப்போ அவனுக்கு நான் ரைட்ஸ் கொடுக்குறேன். விசுவாசம் என்பது தேவனுடைய வல்லமையின் மேலே நான் வைக்கிற நம்பிக்கை. பயம் என்பது பிசாசுடைய வல்லமையின் மேலே நான் வைக்கிற நம்பிக்கை. பயமும் விசுவாசம் தாங்க. பயம் என்பது பிசாசுடைய வல்லமையை நம்பிக்கை வைப்பது, விசுவாசம் என்பது தேவனுடைய சத்துவத்தின் மேலே நம்பிக்கை வைப்பது. ரெண்டு ஒன்று தான். அது நம்முடைய நன்மைக்கு எதுவாக நடக்கும், இது நம்முடைய எதிராக நடக்க ஆரம்பிக்கும். ஒரு நாளும் ஒரு நிமிடம் கூட மனதில் எண்ணத்தில் பயத்தை என்டர்டெயின் பண்ணாதீங்க, அதை பொழுதுபோக்காதீங்க. இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, பிள்ளைக்கு எப்படி ஆயிருமோ, குடும்பத்துக்கு எப்படி ஆயிருமோ, தொழில் ஒண்ணும்லாம் போயிருமோ, நடுத்துறோம் நிற்போமோ, பட்டாரன் தலையில் அடிச்சு வெளியே வந்துருங்க. ஐயோ, அதை சிந்திக்க கூடாது, இப்படி இருக்க மாட்டோம். கத்தரனை பாதுகாப்பார், பராமரிப்பார், பாலாக்கும் கொள்ளை நோய்க்கு தப்பு வைப்பார் என்று வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிருங்க. பேசிட்டீங்கன்னா ஓடிடுங்க.